ரெண்டு பேருக்கு சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், தக்காளி, கத்திரிக்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு. 50 கிராம் துவரம்பருப்பு நல்லா கழுவி 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு வச்சுருக்க பருப்பு. இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பை போட போகிறோம். தென் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அவ்வளோ வெஜிடபிள்ஸையும் போட போகிறோம். வெஜிடபிள்ஸோட அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தென் இதுக்கு தேவையான சால்ட், இந்த குக்கரை 3-4 விசில்ஸ் வர்ற மாதிரி இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம சாம்பாருக்கு வேக வச்ச அவ்வளோ காய்கறிகளும் அப்புறம் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும் நம்ம போடுறோம். இப்போ நம்மளோட கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி வர மிளகா இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுடணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற இந்த காய்கறி அதோட அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த சாம்பாரில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி. இப்போ நம்ம இந்த சாம்பாரில் நம்ம சாம்பார் பொடி, இந்த சாம்பார் பொடியை வந்து நம்ம இந்த சாம்பாரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதுமான அளவு, அதனால் நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன். இந்த சாம்பார் நல்லா கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டிதான். லாஸ்ட்டாக என்கிட்ட கொத்தமல்லி கீரை இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் கொத்தமல்லி கீரை கொஞ்சோண்டு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட எம்மியான டிஃபன் சாம்பார் ரெடி. இப்போ நான் இந்த டிஃபன் சாம்பாரை பொங்கல் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி இந்த சாம்பாரை இட்லி, தோசை, இந்த மாதிரி ரவா தோசை, இது மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் கூடையும் இது வந்து சர்வ் பண்ணலாம்.